இந்தியா சீனா இடையே நிலவி வரும் கருத்து வேறுபாடுகள் பிரச்சினைகளாக உருவெடுக்க கூடாது என இருநாடுகளும் முடிவு செய்துள்ளன வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மாஸ்கோவில் நேற்று சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கியுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் இந்தியா சீனா இடையே நீண்ட காலமாக நிலவி வரும் எல்லைப் பிரச்சினைக்கு தீர்வு காண ஐந்து அம்ச செயல் திட்டம் ஒன்று உருவாக்கப்பட்டது இதன்படி எல்லைப் பகுதியில் தற்போது ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழல் இருநாட்டு நலனுக்கும் உகந்தது அல்ல என்பதால் இருநாட்டு தலைவர்களின் ஒருமித்த வழிகாட்டுதல்களின்படி செயல்பட ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது இரு நாட்டு படைகளும் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு படைகளை விரைவாக விலக்கிக் கொள்வதுடன் பதற்றத்தை தணிக்க பாடுபடுவதென்றும் தீர்மானிக்கப்பட்டது எல்லை பிரச்சினை தொடர்பாக இரு நாடுகளும் ஏற்கனவே செய்து கொண்ட உடன்படிக்கைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பதுடன் எல்லையில் அமைதி மற்றும் சமாதானம் நிலவு செய்வதோடு பிரச்சினைகள் அசாதாரண நிலைக்கு செல்வதை தவிர்க்கவும் முடிவு செய்யப்பட்டது மேலும் புதிய நம்பிக்கையூட்டும் நடவடிக்கைகளை விரைவாக மேற்கொள்ளவும் இருநாட்டு வெளியுறவு அமைச்சர்கள் சந்திப்பில் ஒப்புக்கொள்ளப்பட்டது சிறப்பு பிரதிநிதி அளவிலான பேச்சுவார்த்தைகளை தொடரவும் இந்தியாவும் சீனாவும் முடிவு செய்துள்ளதாக வெளியுறவுத்துறை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் லடாக் எல்லையில் சீனாவின் படைக்குவிப்பு குறித்து கவலை தெரிவித்த வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் இருதரப்பு நட்புறவை முன்னெடுத்துச் செல்வதற்கு எல்லையில் அமைதி நிலவ வேண்டியது அவசியம் என்பதையும் வலியுறுத்தியுள்ளார் சீனாவின் சமீபத்திய நடவடிக்கைகள் இருதரப்பு உறவில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இரு நாடுகளின் நலன் கருதி இப்பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காண வேண்டியதன் அவசியத்தையும் ஜெய்சங்கர் எடுத்துரைத்ததாக வெளியுறவுத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின் தெரிவிக்கலாம்